ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிம்பிளான கறி தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேத்தி தால்னு சொல்லி நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வெந்தயக்கீரை குழம்புன்னு சொல்லலாம். இந்த வெந்தயக்கீரையில் நம்ம முடி வளர்றதுக்கும் ஸ்கின்னுக்கும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, மெக்னீஷியம், விட்டமின் டி எல்லாமே இருக்குது. இதுக்கு ஒரு 1/3 கப் பருப்பு எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிக்கலாம். இது வந்து தூரம் பருப்பு எடுத்துருக்கேன், நீங்கள் பாசிப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மட்டும் மஞ்சள்தூள் போடுவோம். போட்டு ஒரு 4 விசில் விட்டுறலாம். ஸோ நல்லா வெந்துடும். நீங்கள் ஓப்பனில் கூட வேக வைக்கலாம், பட் வேக வைக்க வந்து லேட் ஆகும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி குக்கரில் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் மட்டும் லைட்டாக மசிச்சு விட்டுக்குங்க. நல்ல புரோட்டீன் உள்ள ஒரு குழம்புன்னு சொல்லலாம். இப்போ வெந்தயக்கீரை, இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை தண்டும் போடலாம், தண்டு உங்களுக்கு வேணான்னு அதை எடுக்கலாம். இப்போது நம்ம நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அப்போ தான் குழந்தைய சாப்பிடும்போது அந்த சின்ன சின்ன தண்டெல்லாம் வாய்க்கு வந்து வராமல் இருக்கும். ஸோ தண்டெல்லாம் வரும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது. நான் சொன்ன மாதிரி இது வந்து சுகர் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. நமக்கு முடி வளரல, ஹேர் லாஸ் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து அடிக்கடி சாப்பிட்லாம். வீக்லி 2 டேஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது கூட. ஆனால் இதில் வந்து என்னென்னா லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும். நீங்கள் அப்படி வந்து கசப்புத்தன்மை போக்கணும்னா கொஞ்சம் வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஆனால் தால் போடும்போது எல்லாம் மிக்ஸ் ஆகிடும், அந்த கசப்புத்தன்மை தெரியாது. இப்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். இல்லை வந்து தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். கொங்கு நாடு கிராமத்தில் இதுக்கு முழுசாக சின்ன வெங்காயம் போடுவாங்க, நல்லாயிருக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி போடுறோம். தக்காளியும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ஆப்ஷனல் தான், ஆனால் தக்காளி வந்து ஒரு நல்ல புளிப்பு தன்மையை கொடுக்கும். அப்போ வந்து அந்த வெந்தயக்கீரையோட கசப்பு போயிடும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ வெந்தயக்கீரையை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் அவ்வளோதான். பெருசாக இதில் கரம் மசாலாலாம் போட மாட்டோம். இது வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆயிலோ இல்லை நெய்யோ போட்டுட்டு 2 நிமிஷம் நீங்கள் வதக்குங்க. ஸோ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சத்துக்கள் போகுதுன்னு சொல்கிறாங்க கீரையில். இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும். ஸோ நல்லா வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு போடுறோம். போட்டுட்டு அதையும் நல்லா மசிச்சு விடணும். மசித்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகும் அந்த வெந்தயக்கீரையோடு சேர்ந்து. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ கீரை வந்து பண்ணும்போது கடைசியில் உப்பு போட சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கடைசியாக நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு சீசனிங் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே ஊற்றிடலாம். ஸோ பர்ஃபெக்டான டேஸ்டான நமக்கு வெந்தயக்கீரையில் ஒரு கிரேவி. இது வந்து மில்லட்ஸ்க்கு நல்லாயிருக்கும், திணை வரகு சாமைக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ப்ளைன் ரைஸுக்கு நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்ட்ராட்டிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.